ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு வீடியோவில் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம இன்றைக்கான இந்த வீடியோவில் குவைத் பற்றின செய்தி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து குவைத்தில் உள்ள இந்தியன் எம்பசி வந்து புதுசாக நீங்கள் குவைத்துக்கு வேலை யாரெல்லாம் முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் உதவுற மாதிரி சில தவிர்க்க வேண்டிய எம்ப்ளாயர்ஸுடைய லிஸ்ட் வந்து வெளியிட்ருக்காங்க. எம்ப்ளாயர்ஸ் மட்டும் இல்லாமல் ஏஜென்சிஸ் லிஸ்ட், அதாவது இந்தியாவில் இருந்து குவைத்துக்கு ஆள் அனுப்புகிற ஏஜென்சி லிஸ்ட்டும் வந்து வெளியிட்ருக்காங்க. நீங்கள் ஒருவேளை இந்த எம்ப்ளாயர்ஸோடையும் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிஸ் மூலியமாகவும் நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க, வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் உங்களுடைய முயற்சியை வந்து இவங்க மூலியமாக பண்ணுறதை தவிர்த்துருங்க. நம்ம எம்பசியுடைய செயல் வந்து பாராட்டுக்குரியது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி புதுசாக நம்ம வேலைக்கு முயற்சி செய்யும்போது நம்ம தெரியாமல் தான் போய் எதுலையாவது மாட்டிக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான போலியான முகவர்கள் ப்ளஸ் நிறுவனங்களை நம்மளுக்கு அடையாளம் காட்டி தந்திருக்கிறாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் நீங்கள் வேலைக்கு தேடுற அந்த கம்பெனியோ அந்த ஏஜென்சியோ இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதை தவிர்த்துருங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் என்னென்ன கம்பெனிஸ் அண்ட் ஏஜென்சிஸ் இருக்கிறாங்கன்னு பாருங்கள்.